வயசானவங்களும் சரி உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் ஒரு படத்தை கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. எதையும் கருத்து எடுத்துட்டு நம்ம போய் யாரும் இந்த கருத்தெல்லாம் இப்போலாம் சரி கருத்து படமே எடுக்கட்டும்ப்பா, அந்த கருத்தை எடுத்துட்டு போய் வெளியே யாரு நார்மலா இல்ல சினிமா தியேட்டர் வந்து பள்ளிக்கூடம் வேற சினிமா தியேட்டர் ஜாலிக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கோம். கமலஹாசனே அடிக்கடி சொல்லுவாரு, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகாத காரணமே அவனை எனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருந்தாங்க, பாடம் நடத்திட்டு இருந்தாங்க, நான் அதை பிடிக்காம தான் இப்போ நான் வெளியே வந்து சினிமா வந்தேன், இப்போ நான் படிக்காம இருக்காரு எல்லாரோட அவரு தான் அணிஞ்ச. இந்த படத்துல கதை உங்கள்ட்ட எப்ப சொல்லும்போது எப்படி சொன்ன டேரக்டர் சொல்லும் போது ஒரு ஒருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. பட் எந்த அளவுக்குன்னு போது டைலாக் பார்க்கும் போது எங்களுக்கு தெரியுது இந்த அளவுக்கு இன்டீரியரா இருக்கு. நீங்க பேசுமா அங்க பார்த்து பேசுங்க, முதல்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த டைலாக் வந்து சொல்லும் போது ரொம்ப இன்டீரியரா போற அளவுக்கு அதுல இருந்தது. நானே சார் கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் இது இந்த மாதிரி சொல்லணுமா, பரவாயில்ல சொல்லுங்க, சொன்னாதான் அவங்களுக்கு புரியும், ஆடியன்ஸ்க்கு ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்க எப்படி வெளிப்படுத்துறீங்களோ அப்ப அது புரியும்னாரு. பட் அது ரொம்பவே அட்வெட்டா தான் இருந்தது. பட் மூவியா வரும்போது உங்களுக்கே தெரியும் 60 கட்டு வாங்கின டைரக்டர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏங்க 60 கட்டுனாச்சுன்னா அதான் படம் நீளம் குறைஞ்சிருச்சா? இல்ல இல்ல சார், இல்ல 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 இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் சார், இல்ல ஒரே நிமிஷம், இது என்ன கட்டு கொடுத்தாங்கன்னு சார், எனக்கு கொடுத்தது பேர்களுக்கு கொடுத்தாங்க சார். கெட்ட என்னன்னா ஃபுல் ரீ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண சார், அதுக்கு பேருக்குலாம் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னாங்க, அதெல்லாம் பண்ணேன். எனக்கு இதில் என்னென்னா எவ்வளோ கட்டு தூக்குனாலும் இந்த ஸ்க்ரீன் பிளே ஒரே ஒரு மேஜிக் நடந்தது சார். நீங்கள் சூப்பர் டிலக்ஸ் படம் பார்த்துருப்பீங்க, அதாவது மல்டி ஸ்க்ரீன் பிளே, என்னென்னா ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடத்துல ஸ்க்ரீன் பிளே நடக்கும். இந்த படம் எப்படின்னா வெவ்வேறு தளங்களில் நடந்துட்டு இருக்கும், ஆனால் ஸ்க்ரீன் பிளே ஒட்டுக்க போயிட்டு இருக்கும். நீங்கள் எது தூக்குனாலும் கதையை அடிவாங்காத அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அதனால் எவ்வளோ நீங்கள் 1.5 மணி நேரம் படம் ஆகினாலும் ஆடியன்ஸுக்கு படம் பார்க்கறவனுக்கு ஃபுல் கதையை புரிகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ தியேட்டரில் எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படி வரவேற்பு இருந்துச்சு, தியேட்டரில் எவ்வளோ புக் பண்ணிருக்கீங்க சார்? நம்ம தான் ரிலீஸ் பண்ணுறோம், நைமி ஸ்டுடியோஸ்ன்ற பேரில் நம்ம தான் ரிலீஸ் பண்ணுறோம். நம்ம வந்து நானும் ரமேஷ் என் பேர், நானும் என்னுடைய நண்பர் முருகனும் சேர்ந்து இது பண்ணுறோம். அங்கேயே பார்த்து பேசுகிறோம், நானும் என் பேர் ரமேஷ், நாங்கள் நைமி ஸ்டுடியோஸ்ன்ற பேரில் வந்து நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 15 படம் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும், வந்து இது 15வது படம். இது நானும் முருகன் அப்படின்றவரும் கூட கதிரன்றவரும் சேர்ந்து தான் அந்த நைமி ஸ்டுடியோஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து என்னன்னா நல்ல வரவேற்பு இருக்குது, எல்லா ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டரும் எங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இன்னிலேருந்து நாளைக்குள்ளார ஒரு 2 days எல்லா ஏரியாவும் ஃபைனல் பண்ணிடுவோம். அது இல்லாமல் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுறோம், கேரளாவில் ரிலீஸ் பண்ணுறோம், எல்லா ஏரியாவும் ரிலீஸ் பண்ணுறோம். நல்ல வரவேற்பு இருக்குது படத்துக்கு. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், இந்த கபில் ரிட்டர்ன்ஸ்னு ஒரு படம் எங்கள் படத்து கூட வருது, அதேமாதிரி வந்து இன்னொரு படம் வருது ரிலீஸ் ஆகுது, மூத்தக்குடின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அப்புறம் வந்து லைசன்ஸும் ரிலீஸ் ஆகுது. இந்த அந்த 3 படமும் நான் பார்த்துருக்கேன். அந்த 3 படத்துடைய தயாரிப்பாளர் என்னுடைய நண்பர்கள் தான். அந்த படமும் வந்து அன்னைக்கு ரிலீஸ் ஆகி வெற்றி பெறணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. அந்த குழந்தை அன்புல அதுதான் கூட்டம் சார். இப்போ இல்லை இருங்க என்ன படத்தை பத்தி பேசுறாங்க, அவங்க பத்தி பேச நான் கூப்பிட்டுருக்கோம் சொல்லிடுறேன் சார். அதெல்லாம் சார் இது வந்து குதிரை, நான் ஒண்ணு சொல்றேன் சார், தண்ணி ரேஸ் குதிரை நிக்கிறேன் சார். இப்ப என்ன பத்தி பேசுறாங்க, நீங்க அவங்க நீங்க நல்ல பேசுறேன் சார். இல்ல அதை பத்தி தான் நான் சொல்ல வரேன். என்னன்னா அந்த இல்ல நீங்க அதை பத்தி சொல்றேன், இங்க பேசுறேன் மேடம். நான் வந்து 3வது நம்ம ரிலீஸ் பண்றோம், நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அதெல்லாம் பண்றோம்ன்றதுக்காக நம்ம சொல்றோம். அந்த படம் நான் பாத்துறேன் சார். என் படம் வெற்றி அடையும் முதல்ல சார், எங்க படம் அததான் சார் நான் எனக்கு அதான் தேவை. அந்த குதிரை கூட என் குதிரை நிக்கும் அதை சொல்லுங்க சார். அது அதுதானே நான் சொல்லவே சொல்லுங்க, நீங்க அதை சொல்லுங்க சார். நீங்க அதை பத்தி சொல்லுங்க சார். அததான் சார் சொல்ல வரேன். நம்ம படம் என்னன்னா அந்த எல்லா படமும் நமக்கு தெரியும், நம்ம படம் என்னன்னா ரொமான்டிக்கா ஜாலியான படம். அதனால என்னன்னா வந்து நம்ம படம் வந்து நிச்சயமா வந்து வின் அடிக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த படமும் வருது, அந்த படங்கள் கூட நாங்களும் வரோம் சார். இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை நிற்கும் போது ஃப்ரெண்டாக இருந்தாலும் அண்ணனாலும் தம்பா இருந்தாலும் குதிரை நின்றுச்சு சார். எந்த குதிரை ஜெயிக்கும் அதனால நீங்கள் அதில் வந்து நிற்கிறீங்க. அந்த குதிரை பற்றி பேசுங்க சார். இது என் படம் என்னன்னா 100% சொல்கிறேன் சார். எந்த படத்தை விட என் படத்தை சார் ஒரு விஷயம் சொன்னார், அவர் தெளிவாக ஒரு சொன்னார், ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது எந்த பெரிய படமாக இருந்தாலும் இந்த ஒரு ஒரு அதாவது சார் கவர்ச்சின்றது வந்து இதில் வந்து 3-4 ரகம் இருக்குது. அதாவது சில படங்களை பார்க்கும்போது முகம் சொல்லிப்பாங்க. இந்த படம் வந்து சார் சொன்னார் இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டார் பார்த்தீங்களா, ஒவ்வொரு சீனாக அவனை சந்தோஷப்படுத்தி ஸ்க்ரீன் பிளே நவுத்துட்டு போயிட்டு ஒரு ஒரு டைலாகும் அவன் என்ஜாய் பண்ணி அப்படியே பார்க்க பார்க்க அந்த டெம்ப் பண்ணுற ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கு பார்த்தா அது இருக்குது. அதனால எனக்கு நான் ஒரு இயக்குனர் நான் உறுதியாக சொல்கிறேன், என் படம் நீங்கள் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் படம் கூட்டு வந்தாலும் என் படம் ஜெயிக்கும். கண்டிப்பாக நானே இல்லைன்னு சொல்லி நான் அது சொல்ல அது சொல்லுங்க சார். அதுதான் நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா, அந்த வார்த்தை எனக்கு வேணாம் சார். எனக்கு நீங்கள் அது வந்து நீங்கள் வந்து ஒரு டேரக்டாக சொல்கிறீங்க, நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக நாங்கள் என்ன பண்ணமோ அதை நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்களா. இல்லை ஒரே வார்த்தையில் நீங்கள் சொன்னதுக்கு ஒரே என்னை எல்லாம் கட் பண்ணிப்பாங்க. அதிகாரி இருக்காங்க, அவரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே தெரியும். அப்ப ரிவிசிங் கம்பெனியில் மட்டும் அதே
செல்வம் என்ன சென்சார் போர்டில் மெம்பராக இருக்கார் தானே? அவர் ஆமாம் சார், அவர் பார்த்தார். அவர் என்ன சொன்னார்? நான் அவர்கிட்ட கேட்பேன், அதை மட்டும் சொல்லுங்கள். அவர் கேளுங்க சார், கேளுங்க சார். என்ன சொன்னார் சார்? நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். பன்னீர்செல்வம் என்ன சொன்னார்? இல்லை சார், இப்போது நான் ஒரு திரையங்க சம்மந்தப்பட்டவர் என்னன்னா, ஆக்சுவலி நம்ம அதை பற்றி பேச வேணாம் நான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இதை பிடிக்கும், ஒருத்தருக்கு அதை பிடிக்கும். இப்போ அந்த சீன் வந்து அந்த சீன் ஃபுல்லாக அவர் சொல்கிறார், இதை தூக்க சொல்லுங்கள், நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். எனக்கு அவர் சென்சார் போர்டு மெம்பர்னு தெரியாது, அதனால் அவர் இதுக்கு வந்தார்னு கேட்டேன். இப்போ இந்த ஸ்டோரி செலெக்ஷன் நீங்கள் பண்ணீங்க, திருத்துனீங்க. இப்போ ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் இவர் சொன்னது அப்படியே ஓகே பண்ணிட்டீங்களா? ஆமாம், அழகாக இருந்தாங்க பெண்கள், ரொம்ப அழகாக இருந்தாங்க, ஆக்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மற்ற நடிகர் எல்லாமே மேட்ச், நல்ல ஆக்டர்ஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் சென்சாருக்கு நான் போக சொல்ல நான் பேசவே இல்லை. இது நீங்கள் கேட்டிங்கள, ஒரு லேடியாக இருந்து இந்த படம் எடுத்தீங்களான்னு கேட்டிங்கள்ல, சென்சார் போர்டில் நான் போக சொல்ல சில வசனங்கள் இருந்துச்சு, அது எனக்கு பிடிக்கல, அதனால் நான் பதிலே பேசல. அது டைரக்டுக்கே நல்லா தெரியும், புரியுதுங்களா? அடுத்தது சென்சார் கட் பண்ணி வந்தாலும் நல்ல தரமாக இருக்குது படம், ஜாலியாக இருக்குது, பெரிய பெரிய படங்களே பாருங்க. சொல்ல முடிஞ்சீங்க, இப்போதைக்கு லாபம் வரும் எவ்வளவு, என்ன எவ்வளோன்னு வேண்டாம், லாபம் வருமா என்ன, அதை பற்றி முடிஞ்சு. ஏன்னா எதுக்காக இந்த கேள்வி சொன்னால், எங்கக்கிட்ட வர்ற சின்ன தயாரிப்புகளை எல்லாருமே ஒரே புலம்பல், ஐயா நஷ்டம் ஆகி போச்சு, ஒரு பைசா கிடைக்கல, தியேட்டர் வாடகை கூட எங்களால் கட்ட முடியல, இப்படி ஒரே புலம்பாக இருக்குது. உங்களுடைய புதிய சிந்தனை எப்படி இருக்குது? இப்போ படம் நல்லா இருக்குன்னு நீங்களே திருப்தியாக சொல்கிறீங்க, டைரக்டர் மேலே எந்த குறையும் சொல்லலை. அப்போ இந்த இவ்வளோ பட்ஜெட்டு எடுத்தோம், இந்த லாபம் வர்றதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லு. படம் தயாரிப்பாளருங்க ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து படம் எடுக்க வராங்க, அவங்கள தட்டி கொடுத்துட்டு இந்த அமௌண்ட்டில் படம் எடுத்துடலாம் அப்படின்னு அவங்கள நம்பி படம் எடுக்க போகிறாங்க. படத்துடைய செலவை விட அந்த இது மீடியாவாக இருக்குது, ஆனால் பரவாயில்ல நான் சொல்கிறேன், ஏன்னா எல்லா தயாரிப்பாளர்களும் காக்கப்படணும். இல்லை நீங்கள் ஒரு நல்ல, நீங்களே ஒரு திருப்தியாக இருக்கீங்க, அடுத்த படத்தை வேற நான் எடுத்துட்டேங்கறீங்க, அப்போ நீங்க வந்து செட்டில் அந்த வெல் செட்டில் கிட ஒரு படத்தை எடுக்க வர சொல்லோ எவ்வளவு பாதிப்பு கொடுக்குறாங்க தெரியுங்களா? படத்தை எடுத்து வரவே விட மாட்டறாங்க, அதனால தான் தயாரிப்பாளங்க லாஸ் ஆவறாங்க. படம் எடுக்கிறதால எந்த தயாரிப்பாளர் லாஸ் ஆக முடியாது, ஆனா அவங்களுக்கு ஏமாத்தல் எதுமே தெரியாம அவனை வெளியே வர விடுறதே இல்லை. சாதாரண தயாரிப்பாளர்களை இந்த சினி ஃபீல்டு 75% வெளியே வர விடுறதே கிடையாது, அதனால தான் லாஸ் ஆகும். இல்லை நீங்கள் ஹர்டில்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அதான தடைகள். ஆமாம், அந்த வேக தடைகள், அந்த ஏஜெண்டுகள் யார் யாருங்கிறத சொன்னீங்கன்னா மீடியாக்காரங்களும் தெரியும். ஏன்னா சின்ன படத்தை ஏற்பாடு எவ்வளோ சோதனையை சந்திக்கிறாங்க, எங்கெல்லாம் வேஸ்டேஜ் அதிகமாக. ஆமாம் கண்டிப்பாக, எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போடுறாங்களே ஃபோட்டோ ஒட்டி, அந்த மாதிரி இந்த சினி ஃபீல்டில் யார் யார் நம்மளை ஏமாத்துறாங்களோ அவங்க ஃபோட்டோவை ஒட்டினா மற்ற தயாரிப்பாளருங்க அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. இதுதான் என்னுடைய. இல்லை இல்லை நீங்கள் இவ்வளோ போல்ட சொல்கிறீங்க. இப்போ இதுக்குன்னு பெப்சி அமைப்பு இருக்குது, ஒவ்வொரு தொழிற்சங்கத்து தொழிலாளர்களுக்கும் பெப்சி அமைப்பு இருக்குது. நீங்கள் சங்கத்தில் இந்த மாதிரி என்னை சீட் பண்ணிட்டான், இவ்வளோ செலவு அதிகம் இழுத்து வச்சுட்டான்னு அது நினைக்கிறதுல அந்த சங்கங்கள் ஃபஸ்ட்டு யார் போய் ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்களோ, சார் எங்களுக்கு வந்து படமே தரல அப்படின்னு. ஷூட்டிங் நடக்குது பாருங்கள், அந்த இடத்துல வந்து ஏன் ஷூட்டிங் முடிச்சுட்டு பேர் பேசுங்க, நாயங்கள் கேளுங்க, இதனால் இவனுக்கு படம் கொடுக்கப்படலைன்றதை கேளுங்க. அதை விட்டு ஷூட்டிங் நடந்தால கட், நீங்களாம் கேமரா வைக்காதீங்கப்பா, அவங்க பிரச்சனை இருக்குதுப்பா. அந்த தயாரிப்பாளர் அன்றைக்கி கேமரா வச்சுட்டு அத்தனை பேருக்கும் பணம் கொடுத்துட்டு அம்போன்னு தலையில், சாதாரண ஆளை பற்றி நான் பேசுகிறேங்க, பெரிய ஆளுங்களை பற்றி பேசலை நான்,
என்ன மாதிரி சின்ன படம் எடுத்து பணம் சம்பாதிக்கணும் அழுகுறாங்க. பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு இருக்கானுங்க தயாரிப்பாளர்கள்லாம். அவங்கள வாழ விடுறீங்களா நீங்க? அதனால லாபம் சம்பாதிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்கல்ல, பணம் வாங்குறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவங்கள வாழ விடாம ஒன்னால ஒரு சின்ன அமௌண்ட் நீ என்ன தப்பு பண்ணியிருந்தா தான் அந்த தயாரிப்பாளர் நிறுத்தியிருப்பான் அந்த பணத்தை. உங்ககிட்ட நீ தப்ப கவனிக்காம கேட்கணும், சங்கத்துல கூட கேட்கணும், நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்காம பணம் கட்டலையா ஷூட்டிங்கை நிறுத்துப்பா. அன்னைக்கு கேமராவுக்கு பணம் கட்டியிருப்பான், எல்லா ஆடியன்ஸ்க்கும் பணம் கட்டியிருப்பான், அந்த பணம் வேஸ்ட்டு தானே. இப்போ நீ எல்லா ஷூட்டிங்ஸ் சென்னையில் வச்சுருந்தீங்களா? சென்னை, வேலூர், காரைக்கால். இல்லை பெரும்பாலும் இந்த அவுட்டோர் ஷூட்டிங்கு போனீங்கன்னா அங்கே அந்த டார்ச்சர் கம்மியாக இருக்குமே. இல்லை அதுவும் தான், அதுவும் தான் இவங்களுக்கு எதோ சொல்கிறனே. படத்தை நல்ல தரமானவங்க தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணி உன் சம்பளத்தை மட்டும் பேசு. கிம்பளம் வாங்கிக்கின்னு அவனை முதல்ல இதுவா அவன் வாங்கிக்குவா பணம், இவன் வாங்கிக்கினு போயிடுறான், அதோட கட் ஆயிடுது. எங்கே பணம் கொடுத்தன்னு தயாரிப்பாளருக்கே தெரிய மாட்டேன். திடீர் இன்னொருத்தன் வரான், இன்னொருத்தங்கிட்ட பணம் கொடுக்கணும். வேண்டாம், இந்த தயாரிப்பாளர்களை வாழ விடுங்க. தயாரிப்பாளர் சங்கமும் சரி, மற்ற பெப்சி எல்லாரும் அவங்களுக்கு கொஞ்சம் தயவு காட்டுங்க, அவ்வளோதான். எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சார், சார்கிட்ட சார்கிட்ட தான் சொல்லணும் ஒரு ஆசை எனக்கு. இது சரியான நேரம் கூட எனக்கு. இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ நான் வந்து தெலுங்குல ஒரு படம் பண்ணேன். தெலுங்கானாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு விளம்பரம்னு எல்லா சென்டரில் ரோ நீங்கள் பார்த்தீங்களோ பார்க்கலையோ ரோடு நடுவில் வந்து போஸ்டர் போட்டு இப்போ நான் ஒரு விளம்பரம் படத்துக்கு ஈஸியாக வந்து நான் செலவு பண்ணுறேன், அது வந்து மக்களுக்கு போய் சேருது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்டர் 5 மணிக்கு ஓட்டுறாங்க சார், 9 மணிக்கு கிழிச்சிடுறாங்க. இந்த போஸ்டர் நான் எங்கே ஓட்டுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போது அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு இத்தனை பேர் நீங்கள்லாம் இருக்கீங்க சொல்லி, இல்லை அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நடுவில் சென்டர் அந்த இப்போ நிறைய பிரிட்ஜுக்கு கீழெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து ஒரு டிஜிட்டலுக்கு மாதிரி கொடுத்து நம்ம போஸ்டர் ஒட்ட வச்சு அந்த போஸ்டர் இப்போ நான் செலவு பண்ணுறேன். இப்போ தயாரிப்பாளராக ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க, அது யாருக்கு போதுன்னு ஒட்டுறவங்களுக்கும் காசு கொடுக்குறோம், பிரிண்ட் அடிக்கும் காசு கொடுக்குறாங்க. ஆனால் அது சேர வேண்டிய இடத்துல சேராமல் போட்ட 1 மணி நேரத்தில் கிழிச்சாங்க வெளியே போட்டதுக்கப்புறம் அந்த போஸ்ட் எப்படி நான் விளம்பரப்பட சார்? அவங்க சொன்ன விஷயம் தயாரிப்பாளராக இந்த படத்துக்கு இப்போ நடக்கிறது செலவு பண்ணுறோம் சார், அந்த செலவு வந்து மக்களுக்கு சேர்றதுக்கு முன்னாடியே வந்து அழிச்சிடுறாங்க சில விஷயங்களா. அது வந்து சில கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணி அந்த பப்ளிசிட்டி எங்கெங்கே பண்ணும் கொடுத்து இந்த இடம் சொல்கிறீங்களா, அந்த இடத்துல போஸ்டர் போட்டு ஒட்டுற மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் விளம்பரம் பண்ணுறது ஆடியன்ஸ் தெரியல சார், அது நடக்கவே மாட்டோம் சார். அது கொஞ்சம் யாராவது முன்னெடுத்து அதை சொல்லி கொஞ்சம் அது எந்த இடத்துல சொல்லணுமோ சொல்லி அது கொஞ்சம் கொடுத்தா விளம்பரம்ன்றது கொஞ்சம் ப்ராப்பராக நடக்கும் சார் சினிமாவுக்கு. இல்லை நீங்கள் இப்போ இந்த கார்பரேஷன் இப்போ எலக்ட்ரிசிட்டி போஸ்ட் இருக்குல்ல, அதில் வந்து கார்பரேஷனே ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு அட்டை மாதிரி வச்சு செஞ்சு அதை ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் குறிப்பிட்ட 1 மாதத்துக்கு பப்ளிசிட்டின்னு சொன்னால் கார்பரேஷனும் வருமானம் வரும்ல. அதான் இல்லை நான் சொன்னேன்னா, இல்லை சார் இப்போ ஹைதராபாத்னா ஒரு கவர்மெண்ட்டே என்ன பண்ணுதுன்னா, நான் பார்த்த வரைக்கும் இப்போ நம்ம வடபழிலேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் சார் நடுவில் டிஜிட்டல் வச்சுறாங்க, அதை நம்பர் கூட்டுறாங்க. அந்த நம்பருக்கு நான் கார்பரேஷனுக்கு வரி கட்டிட்டு அந்த டிஜிட்டலில் நான் என் போஸ்ட் வச்சேன்னா 10 நாள் வேணுமா 100 நான் நிர்ணயிச்சுக்கிறேன். இப்போ அந்த 10 நாளும் வரப்போகிறவங்களும் பப்ளிசிட்டி எனக்கு வருது, டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குது. இப்போ நான் போஸ்ட் ஓட்டுறேன், எனக்கு வேறு வழி இல்லை சார். ஒரு விளம்பரம் பண்ணால் போஸ்ட் தான் ஒரு மக்களுக்கு வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் எல்லாருக்கும் தேவையானதுனா மக்களுக்கு போஸ்ட்ன்றது ஒரு நான் என்னதான் டிஜிட்டல் பப்ளிசிட்டி பண்ணாலும் போஸ்ட்டுக்கு ஒரு அட்ராக்ட் இருக்கும். இப்போ நான் அந்த ஒன்றும் இல்லை சார், வைரேடு சார் எனக்கு போஸ்ட் 5 மணிக்கு ஓட்டுறாங்க சார், நான் குளிச்சுட்டு மட்டும் 9 மணிக்கு வர அந்த போஸ்ட் அங்கே இல்லை. அது எங்கே ஓட்டணும்னு ஒரு முறையும் தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் செலவு பண்ணுறேன், அந்த செலவு சேரவும் மாட்டேங்குது. அப்போ சார் சின்ன படமோ பெரிய படமோ சொல்கிறோம், நம்ம படம் பண்ணுறது அதை நம்பி ஒரு 100 பேர் வாடுறாங்க. இப்போ நான் போஸ்ட்டு போடுறோம், அது பிரிண்ட் அடிக்கிறோம், அதை ஒட்டுறோம், இத்தனை பேரோட வாழ்வாதாரம் அதுக்குள்ள கொண்டு வந்து ஒரு தயாரிப்பாளர் காசு தராங்க. ஆனால் அது சேர வேண்டியதுல சேராம அந்த படத்துக்குண்டான பப்ளிசிட்டி தெரியாம போயிடுது. அதை கொஞ்சம் முறையாக்கு. அதான் இப்போ கிராமங்கள்லாம் இந்த பிரச்சனை இல்லைங்க, சிட்டி அதாவது கார்பரேஷன் லிமிட் சென்னை மதுரை திருச்சி போன்ற இடங்கள்ல கார்பரேஷனு அதில் வந்து போர்டு அடிச்சு வச்சுட்டாங்கன்னா இதை உங்களுக்கு விளம்பரம் கொடுத்துக்கலாம், இவ்வளோ காசு கட்டுங்க தராமல் சார். அதை அரசாங்கத்திட்ட உங்கள் மூலமாக நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சீரியஸ் சார், அது சேர்ந்தா சார் என்ன மாதிரி இனி வர ஜென்ரேஷனுக்காவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட நம்ம சந்தோஷம் தானே சார். இல்லை முதல்ல அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ அது இருக்குது சார், இருக்குது சார். அவருக்கு சாருக்கு அந்த தகவல் இல்லை, இப்பயும் அது இருக்குது என்னன்னா குறிப்பிட்ட ஆளுங்க அது வந்து டெண்டர் எடுத்து அது வந்து முறைப்படி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது என்னன்னா அதிகப்படியாக இல்லாமல் இடம் வந்து குறைவாக இப்போ அதிகம் கொடுத்து வச்சிருக்காங்க, அது அதிகமாகும் நம்ம அப்படி கேட்கலாம். அதிகமாக மக்களுக்கு தெரிய இடத்துல கொடுக்கணும்ல, இல்லை அதுதான் சார் சொல்கிறேன், கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு டெண்டர் கொடுத்து டெண்டர் எடுத்தவங்க அதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது அதிகமாக வேணும் நம்ம கேட்போம். சொல்லுங்க அவங்க சொல்றத விஷயத்த கேட்டு நடிக்கிறோம்னா இதை நாங்க வந்து வரவேற்கணும்னு நாங்க எதிர்பார்க்கணும்.
தலைவராக நான் என்ன சொல்லுன்னா, 100% எல்லாரும் பார்க்கக்கூடிய தரமான படம் தான் இது. கண்டிப்பாக அந்த 2 மணி நேரம் உங்களை சந்தோஷப்படுகிற படம். நீங்கள் தியேட்டர் பணம் கொடுத்து வெளியே வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தன்ற திருப்தியோடு வர்றீங்க, அது ஹானஸ்ட்டாக நான் உங்களுக்கு புரிஞ்சு சொல்கிறேன் சார். ரைட்டு சார். ஆக்சுவலி எல்லோரும் சொல்கிறாங்க இது வந்து அடல்ட் காமெடி, அடல்ட் காமெடிங்கிறது கிடையவே கிடையாது, இது டீனேஜ் காமெடி. இன்றைக்கி இருக்குது எங்களுக்கு டார்கெட்டே இந்த டீனேஜ் தான். இன்றைக்கி தியேட்டருக்கு வந்து 20+ அவங்க தான் இன்றைக்கி சினிமா துறையை வாழ வச்சுட்ருக்காங்க. அவங்கள தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்துருக்கோம். அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கும். எல்லாம் காக்டெயில் மாதிரி வச்சுக்கோங்களேன், சோகம் இருக்குது, வீரம் இருக்குது, காதல் இருக்குது, ஆபாசம் கிடையாது, கவர்ச்சி இருக்குது. ஸோ எல்லாமே ஈக்குவலாக நாங்கள் கலந்து தான் கொடுத்துருக்கோம். எல்லா தரப்பும் பார்த்தாலும் ரசிக்கலாம். அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ஒரு ஆடியன்ஸுக்கு அவங்களுக்கு கவலையெல்லாம் மறந்துட்டு ஹாப்பியாக வருவாங்க. இன்னைக்கு பார்த்து அவ்வளோ ட்ரெஸ் இருக்காங்க, இத்தனை எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கால அந்த ஆள் இதாலும் டென்ஷன்லேயே இருக்காங்க. அப்படி டென்ஷன் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்கணும். இப்போ ஏதோ ஒரு கருத்து சொல்லணும்னா அந்த கருத்து சொல்ல விட்டுவிடாது. ஸோ அதுக்கான விஷயத்தை சொல்லிட்டு தான் நம்ம கருத்து சொல்லணும். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆசை இருக்க எல்லா பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா அப்பா சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, அந்த பணம் வருது, அது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, அது எவ்வளோ பெரிய ஆபத்தில் பண்ணி விடுங்கிறத நாங்கள் காமெடியாக சொல்லியிருக்கோம். அதுக்காக எடுத்துமே போய் ஒருத்தர் போய் அம்மா உங்கள் அப்பா பணம் அனுப்புகிறாரு அதை வச்சு நீ ஆசை இப்படி தான் ஒழுக்க மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்க ஜாலியாக அவங்க போக்குள்ள போய் ஆடுற மாட்டை ஆடி பாடுற மாட்டை பாடி கலக்குன்ற மாதிரி அவங்க ஜாலியாக அவங்க போக்குள்ளே போய் போய் இந்த கதை கிளைமேக்ஸில் பார்க்கும்போது இதெல்லாம் தப்பு, ஹாஸ்டலில் இருக்கணும், நமக்குள்ள கட்டுக்கோப்பு வேணும், சக கூட இருக்கிற பொண்ணுங்களோட நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும், அவங்க நம்ம ஏற்று அவங்க கூட சண்டை போட்டு அதனால் இன்னும் பிரச்சனையாகுது, அதெல்லாம் கடந்து போயிட்டு நம்ம அவங்களோட வந்து ஒற்றுமையாக இருந்தோம்னா நல்லாயிருக்கும். எல்லாம் லைஃப் வந்து ஹாப்பியாக லாஸ்ட் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்ல விதமாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற கருத்து தான் மேக்ஸிமம் இதில் வச்சிருக்கோம். வணக்கம். இந்த படம் வந்தோன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக் காமெடி படம் தான் அது. வந்து இது வந்து படத்தில் வந்துன்னா ஒரு கருத்து இருக்குது, நிச்சயமாக ஒரு கருத்து இருக்குது. இன்றைக்கி இருக்கிற டீனேஜ் பசங்க, லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறவங்க எப்படிலாம் இருக்கிறாங்க, எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் இந்த படத்தில் சொல்லப்படுது. இந்த படம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து படம் பார்த்து முடிச்சு வெளில போகும்போது ஜாலியாக போகலாம். மனசில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு டென்ஷனு ஸ்ட்ரெஸ் அது மாதிரி எதுவுமே இருக்காது. ஃப்ரீயாக வாங்க, படம் பாருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம். அதுதான் அந்த படம், வேறு ஒன்று ஃப்ரீயாக வாங்க, டிக்கெட் எடுத்து வந்துருங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை, யாருக்கு தான் பிரச்சனை, நிறைய பிரச்சனை. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ரம்மி விளையாடுறாங்க, அதை பார்க்குறாங்க, இதை பார்க்குறாங்க, செல்ஃபோனையே வச்சு லைஃபை கெடுத்துக்கிறாங்க. அந்த 2 மணி நேரம் தியேட்டரில் வந்து உட்காந்து எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல ஒரு படம். விநியோக சார், இந்த படத்தை எப்படி வாங்கணுன்ட்டு உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? இல்லை சார், இந்த படம் வந்து என்னன்னா நமக்கு வந்து போட்டு காமிச்சாங்க, படத்தை காமிச்சாங்க. நம்ம எந்த படம் பண்ணாலும் வந்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுறது. அப்படி இந்த படம் பார்த்தோம், படம் வந்துன்னா படம் நல்லா இருக்குது, ஃபன்னாக இருக்குது, காமெடியாக இருக்குது, நல்லா ரொமான்டிக் இருக்குது, ஃபைட் இருக்குது. உங்களுக்கு ஒரு இப்போது நம்ம தமிழ் தமிழ் மக்கள்கிட்ட மட்டும்தான் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம என்னென்னா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சாம்பார், காரம், ரசம், கூட்டு, பொரியல், மோர், ரசம் எல்லாம் சாப்பிடுவோம். அது மாதிரி என்னென்னா அந்த படத்தில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு காமெடி வேணும்னா காமெடி, ஹாரரு, அப்புறம் வந்து என்னென்னா சாங், நல்ல சாங், நல்ல 2 சாங் இருக்குது. ஒரு நல்ல வந்து மெலோடி சாங் இருக்குது, ஒரு நல்ல வந்து கேலப்பான சாங் இருக்குது. அதேமாதிரி 2 ஃபைட்டு நல்ல சரியான ஃபைட்டாக இருக்கும், நல்ல ஃபைட் இருக்கும். அதாவது அதனால என்னென்னா எல்லா தரப்பு மக்களும் வந்து பார்க்கலாம் படம். அதாவது 18+ அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்ததால, இல்லைனா வந்து இது எல்லாருமே பார்க்கலாம். இது வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததால நம்ம அதை சொல்கிறோம், அட்ரஸ் மட்டும் வாங்கினேன். இல்லைனா வந்து எல்லாருமே பெற்றோரோட வந்து இந்த படம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்னா எல்லாரும் வந்து என்னென்னா வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கலான்றது வந்து ஒரு பெற்றோர் கூட வந்து இதை சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் வந்துருக்குது. அதனால தான் இந்த படம் நாங்கள் வந்து எடுத்துக்கோம். மொட்டை அடிச்சிருக்கீங்களா என்ன விஷயம் இது? முடியும் கோயிலுக்கு சார். இப்போ ஒரு நிமிஷம் ஆகும், அதுக்கு முன்னாடி சிவசிங்களா சொல்லுங்க சார். உண்மையை சொல்லிடலாமா? சொல்லுங்க சார், சொல்லிடலாமா? இப்போ ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது வந்து கற்பனை கதை கிடையாது, அது உண்மையை மட்டும் சொல்லிடுறேன். 1980s வந்து மதுரையில் ஒரு பெரிய ஒரு காலேஜ் இருந்தது, அவங்க லேடிஸ் ஹாஸ்டல் வச்சுருந்தாங்க. அந்த லேடிஸ் ஹாஸ்டலில் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தா இந்த அயன் பண்ணுற பையன் ஒருத்திருப்பான். அவள் ஒரு நாள் ட்ரெஸ் எடுத்துட்டு அந்த ரூமில் போகும்போது அங்கே தங்கி இந்த 3 பொண்ணுங்க அவனை இது பண்ணிட்டாங்க, ரேப் பண்ணுறது அவனுக்கு மர்டர் ஆகிடுச்சு. அது என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணுங்க அந்த பையனை டெட் பாடி எடுத்து போய் வார்டனுக்குள்ள போட்டுட்டு ஊருக்கு ஓட்டிட்டாங்க. அந்த கேஸ் இதாகி அப்புறம் அந்த ஹாஸ்டல் கேஸுக்கு வச்சுட்டாங்க. அப்புறம் அவங்க அப்போ இருந்த ஒரு முக்கியமான அரசியல் தலைவரை பிடிச்சி திரும்ப அந்த ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது அப்போ நடந்தது 1990s பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தில் ஒரு சும்மா இதெல்லாம் நாங்கள் படம் பார்க்கும்போது அது வரும் நமக்கு உண்மையான சம்பவங்களை வச்சு தான் எடுத்துக்கோங்க. அதை சொல்லுங்க. இது வந்து நாங்கள் வந்து இங்கே படம் பார்த்து யாரும் கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போனவங்களை பார்த்தா நாங்கள் எடுத்து இனிமேல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். அதுதான் இது கெட்டு போகிறாங்களோ கெட்டு போக மாட்டாங்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நடந்த கதை நடக்காத கதை எல்லாம் ஒன்றும்
மாட்டாங்க. இங்கே யாருமே கருத்து எடுத்துகிட்டு போய் அம்மா அப்பா சொல்கிற கருத்தையும் நம்ம கேட்க மாட்டோம். இந்த படத்தில் வர கருத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம வாழ்க்கையை நடத்த போகிறோம். இல்லைங்க, என்ஜாய் பண்ணி ஜாலியாக பாருங்கள். நேரலே சரஸுக்கு ராரா படம் நவம்பர் 3rd ரிலீஸ் ஆகுது. அதாவது நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ இந்த மாதிரி அடல்ட் காமெடி படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஆகிப்போச்சு. அந்த டைரக்டரும் முதல் படம் சக்ஸஸ் பண்ணார், அதுக்கப்புறம் ட்ராக்கை மாற்றி அவரும் ஃபெயிலியர் ஆகிட்டார். பேர் சொல்ல விரும்பல. எப்போவுமே இந்த அடல்ட் காமெடி